ஹலோ சார், பாஸ், சாரி பாஸ், நான் தான் மாயவரம் மணிவாரம் பேசுறேன். என்னை கொல்ல வரேன்னு சொன்னீங்களே, எப்போ வரீங்க? இல்ல, நானே வரேன், எப்படின்னு சொல்லுங்க. ஏய், காலைல எழுப்பி எப்போ கொல்ல வரேன்னு கேக்குற பாரு, உன்னெல்லாம் நேத்து செஞ்சிருக்கணும். ஏய், மூட்டுப்படு, ஃப்ரெண்டு தான் பேசுறான். பாஸ் அங்க என்ன என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? என்ன வர சொல்லிட்டியா? இல்லடா, அவன் யார்ட்டியோ என்ன ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டானா? ஐயோ, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டானேடா. ஃப்ரெண்டுன்னு சொல்றான், உள்ள இல்லாம வெளியே வரமாடா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? என்னடா தெரியும் உனக்கு? கண்ணை கட்டி காற்று விட்டா மாதிரி இருக்கும். எப்பறம் அவனை தேடி கண்டுபிடிப்பேன்? மச்சி, நீ முன்னாடி போய் நின்னா முதல்ல உன்னை குத்திட்டு தான் அவன் பேசுவோம். சென்னை வியாசர்பாடி மல்லி, அவன் போன் நம்பர் இது போதுங்க சார். ரைட்ல 6 கிலோமீட்டரு, லெப்ட்ல 4 கிலோமீட்டரு, சுத்தி வியாசர்பாடி தான். வியாசப்பள்ள எங்க போனோம்? இட்லி மதுரை வாசம் அன்னைக்கே சொன்னேன், இங்க கடை வேணா மதுரையில வச்சுக்கலாம். இங்க ரவுடி பசங்க கடையை சின்னவன் வாங்கி இருக்காங்க. இல்லண்ணா, இங்க மல்லின்னு ஒரு ஆளு, அது கொலைகாரனாச்சே. ஆமா, உன்னை இந்த ஏரியாவில பார்த்தது இல்ல. நீ யாரு? ஐயா கவுனி, ஐயா அந்த ஏரியா எக்ஸ்பர்ட் பேர் கிஷோரியா. ஓவர். கிஷோர், எங்க இருக்கீங்க? இமிடியட்டா லைனுக்கு வாங்க. கிஷோர், இமிடியட்டா லைனுக்கு வாங்க. வேலை செய்ய விடாம தடுக்கிறானுங்க. மல்லிதான் இறங்கி செஞ்சிட்டு இருக்கான். அந்த மல்லி அசோக் மித்ரம் கூட இருக்கன்னு ரொம்ப ஆடுறான். மாட்டட்டும், அவன் கையை கால ஒட்டச்சவன் மேல இருக்க விரிய தீக்கிறையா? சார்,
யாருக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன போட சொல்லி ஒன்னு அம்ச்சிருந்தா போட்டு போயிட இருப்ப. எனக்கு இதான் நடந்திருக்கும். நம்மளா ரவுடி பசங்க மல்லி, நம்மளுக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? வரல வரலன்னு சொல்லி தனியா போய் சொல்றேன். எங்க உயிர் போயிடும் போல இருக்கடா. வாய்ப்பு யாரா நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது. போப்போ. மல்லி? மல்லியா? ஏய் கேக்குறன்ல மல்லி. மல்லிதான். நீ யாரா? பார்த்ததே இல்லை.
பார்த்ததே இல்ல அவன. அண்ணா ஒண்ணு சார், கரெக்டா ஜாவால தான் சார் அடிக்கிறான். கூட்டிட்டு அன்னைக்கு உன்னை கோர்ட்ல குத்துனவன் தான் இன்னைக்கு வந்திருப்பானோ. யோசி, நீ என்ன கொல்ல ஆள் அனுப்புற, அப்ப அந்த பிளான் மிஸ் ஆகி அவன் என்கிட்டயே மாட்டிக்கிறான். நீ அங்க வந்தனா என்ன பண்ணுவான்? அவன் என்னை காட்டி கொடுத்து உண்மையை சொல்றதுக்குள்ள நான் அவனை கொன்றுவேன். அப்ப வந்தவன் மல்லியை ஏன் கொல்லாம காப்பாத்தணும்? வந்தவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை கொல்ல வந்தவன் வேற எங்கேயும் ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஆனா எப்பவும் ஒரு விளையாட்டுல எதிரெதிர ஆட்டக்காரனை விட வெளியே நின்று வேடிக்கை பார்க்கறவன் அந்த ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டான்னா கேமை சீக்கிரமா முடிச்சிருவான். இப்ப வந்தவன் யாரா இருந்தாலும் அவனும் எனக்கு வேணும். தம்பி, டீ சாப்பிட்றியாப்பா? வேணாம் பாட்டி. அது யாருப்பா? ஃப்ரெண்டு பாட்டி. என் வீட்டுக்காரரு போன வாரம் காவால மாட்டி மூச்சு முட்டி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். இந்த ஒரு வாரமா நான் இங்கே தான் இருக்கிறேன். நானும் பார்க்குறேன். துள்ள துடிக்க தூக்கி தோளில் ஓட்டு வர்றவங்க எல்லாத்துட்டையும் நான் கேட்குறேன் அது யாருப்பான்னு. அவனுங்க என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சினேதேன்னு சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டு தான் முதல்ல வர்றானுங்க. அதுக்கப்புறந்தான் அண்ணன் தம்பி மாமே மச்சான் அப்பே ஆத்தான்னு எல்லாரும் வராங்க. அப்படி என்னதான் இருக்கோ இந்த ஃப்ரெண்டில்? இந்த காலத்து பசங்க கொடுத்து வச்சவனுங்க.